TNPSC தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ அந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் சார்ந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ என்ன ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்துக்குள்ள என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ அந்த எக்ஸாம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ எலெக்ஷனால் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஸோ ஆனால் இப்போ இன்னைக்கு வந்த நியூஸ் பேப்பர் தகவல் அடிப்படையில், ஸோ இன்னைக்கு என்ன நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6000 வேகன்சியோட டிஎன்பிசி குரூப் டூ டிஎன்பிசி குரூப் டூ ஏ எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு February 15 வெளியே வர போகுது அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷனில் நியூஸ் பேப்பரில் அந்த இன்ஃபர்மேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நாளைக்கு 100% டிஎன்பிசி குரூப் டூ டிஎன்பிசி குரூப் டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்டாக சரி, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு முழுக்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத கணக்கில் வருஷ கணக்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 வருஷம் எக்ஸாமே கண்டக்ட் பண்ணாமல் இருந்த ஒரு சூழலில் 3 வருடங்கள் கழித்து நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6000 வேகன்சியோடு நடத்தப்படக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிசி குரூப் டூ டிஎன்பிசி குரூப் டூ ஏ தான். ஸோ அதனால் இந்த டிஎன்பிசி குரூப் டூ டிஎன்பிசி குரூப் டூ ஏக்கான எக்ஸாம்ஸ்க்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போட்டி இருக்கும். ஸோ அந்த போட்டியில் நம்ம மாணவர்கள் கண்டிப்பாக வந்து போட்டி போட்டு படித்து முன்னேறி எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலை வாங்குறதுக்கு 100% நம்ம உழைச்சிட்ருக்கோம், நம்ம மாணவர்களும் உழைச்சிட்ருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே, உண்மையாக நேர்மையாக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே ப்ளேஸ் ஆகிட்டு அரசு வேலை வாங்குறதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸ்க்கு இப்போ எக்ஸாம் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம 200% உழைச்சாலும் இதை விட டபுள் மடங்கு நம்ம அடுத்து உழைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கும். ஏன்னா போட்டிகள் அதிகமாக இருக்கும், 3 வருஷம் போட்டி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தமிழ் எல்லாமே இப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டிஎன்பிசி குரூப்பில் ப்ரிமிஸில் மட்டும் இங்கிலீஷ் இருக்கும்போது, ஸோ நம்ம சொல்ல நிறைய பேர் வந்து தமிழ் எடுத்து படிக்கிறாங்க, அதுக்கு இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ தமிழ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ ஜிகேல நம்ம முழுக்க முழுக்க நம்ம அதே மாதிரி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தமிழ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஸ்டடி பிளானு, இந்த எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வெயிட்டேஜ் கொடுக்கணும், ஸோ எந்த டைமில் எந்திரிக்கணும், எந்த டைமில் என்ன படிக்கணுன்றது முதற்கொண்டு டாப் டு பாட்டம் ஸ்டடி பிளான் எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி யூடியூப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வெளி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஸோ எல்லாத்தையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் டூ டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமில் கடினமாக உழைச்சி நேர்மையாக உழைச்சி அந்த உழைப்பின் மூலமாக அரசாங்க வேலை பெற இருக்கின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.